ஓகே, ஸோ கவர்மெண்ட் லேப்டாப் போர்டு லெனோவோ அது LB49ABB ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு டீலர் கிட்டேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீஇன் ஷாட்டு தான் ஓகேங்களா. ஸோ வீஇன் ஷாட்டு ப்ளஸ் சார்ஜர் ஐசி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர்ன் ஆகிருந்தது. ஸோ ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சார்ஜர் ஐசியை மாற்றிட்டேன் ஓகேங்களா, சார்ஜர் ஐசியும் மாற்றிட்டேன். ஸோ சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா வீன் ஷாட்டும் நான் கிளியர் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ என்னென்னா நான் போர்டை நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், ஆல்ரெடி நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த போர்டில். ஸோ என்ன இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம் இப்போ நம்ம ஓகேங்களா. ஸோ ஆனாக சுவிட்ச் இருக்குது, ஸோ ஆன் பண்ணுறேன். ஸோ ஆம்பியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 003 இருக்குது. ஸோ போர்டில் வந்து 19 வோல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும் இதில். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன் ஆகிருக்கு. சேம் சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆம்பியர் எவ்வளோ போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 0.238 அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன ஆகலை அப்படின்னா போர்டு வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ ஆல்ரெடி நான் இதில் டவுட் பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றதால இங்கே என்னென்னலாம் செஞ்சுருப்பாங்கன்னா கண்டிப்பாக காம்போனெண்ட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய எடுத்திருப்பாங்க. இப்போலாம் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போது ஒரு போர்டு இருந்ததுன்னா கூடவே அதோட ஒர்க்கிங் போர்டு வந்து ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டே தான் சர்வீஸே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெசிஸ்டரோ இல்லை எங்கேயாவது ஒரு இன்டக்டரோ ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற பல்ஸை ஜென்ரேட் பண்ணுற ஓகேங்களா சிக்னல் பைபாஸ் பண்ணுற கெப்பாசிட்டரை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சேம் அந்தமாரி இந்த போர்டில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஒரு கெப்பாசிட்டரை எடுத்துகிட்டு இருந்தாங்க, இங்கே இருக்கிற இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் ட்ரை பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்கிற இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் ட்ரை பண்ணியிருக்காங்க. போர்டில் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வோல்டேஜும் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது, பட் என்னென்னா சிபி கோர் வோல்டேஜ் மட்டும் என்ன ஆகலை அப்படின்னா ஜென்ரேட் ஆகலை. ஸோ என்னென்னா திரும்பவும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஐசியை சுற்றி வேறு ஏதாவது காம்பனண்ட் எடுத்திருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு காம்பனண்ட்டை எடுத்துகிட்ருக்காங்க ஓகேங்களா. இந்த ரெசிஸ்டருக்கு கீழே பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு நான் போலாரிட்டி எடுத்துகிட்ருக்காங்க. ஒருவேளை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, அதாவது பார்த்திங்கன்னா என்ன வோல்டேஜ் வரணும் ஃபங்க்ஷன் ஆகுது மாஸ்ஃபெட்டுக்கான ஃபங்க்ஷன் ஆகிற கெப்பாசிட்டராக கூட இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் ஐடென்டிஃபை பண்ணது இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் மிஸ்ஸிங்கு. ஸோ அதே சேம் போர்டிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு கெப்பாசிட்டரை இந்த போர்டில் எடுத்து வச்சுட்டு ஸோ போர்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதா இல்லையான்றதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ப்ராப்ளம்ன்றதை தேடி தான் பார்க்கணும் ஓகேவா. இப்போ நான் வந்து இங்கே இருக்கிற இந்த ரெண்டு கெப்பாசிட்டரை ஓகேங்களா, ஸோ நல்லா பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற ரெண்டு கெப்பாசிட்டரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதாவது இங்கே இருக்கிறது ஓகேங்களா. ஸோ ரெண்டு கெப்பாசிட்டரு சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஒரு கெப்பாசிட்டரு சார்ஜர் ஐசி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போர்டை இப்போ வந்து பவர் சப்ளை கொடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆன் பண்ணியிருக்கேன், சிபி ஃபேன் ரன் ஆகுது ஓகேங்களா. ஸோ ஆம்பியர் வந்து 536 வருது நமக்கு ஓகேங்களா. ஸோ எப்பவுமே போர்டு சர்வீஸ் பண்ணும்போது ஒரு சில சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நம்ம தான் என்ன பண்ணோம் அப்படின்னா கேர்ஃபுல்லாக ஸோ ஒரு போர்டு இருந்தது அப்படின்னா அதாவது எந்த ஒரு காம்போனண்ட்டும் எடுக்காமல் போர்டு ஏதாவது இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஏதாவது காம்போனண்ட் அந்த போர்டிலேருந்து அவங்க எடுத்திருக்காங்களான்னு பார்க்க வேண்டியது தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட்டே ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போ நான் வந்து கீபோர்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கீபோர்டுக்கான டிஸ்பிளேவும் பார்த்துடலாம் ஓகேவா. இந்த லைட்டு வெளிச்சம் ஓகே. ஓகே இப்போ பாருங்கள் ஓகேவா. ஸோ போர்டு நமக்கு ப்ராப்பராக ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள், பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ யாராவது லேப்டாப் சர்வீஸ் யாராவது கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.